தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் நிலையில் மரபணு திரிபு பரிசோதனைகளை அதிகரிக்க பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியிருக்கிறார். இந்தியாவில் கடந்த இரண்டு வாரங்களாக மீண்டும் கொரோனா பரவல் சற்று வேகம் எடுத்துள்ளது. ஒரே நாளில் சுமார் 1300க்கும் மேற்பட்டோருக்கு கொரோனா பரவல் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா மற்றும் இன்ஃபுளுயன்சா பரவல் தடுப்பு நடவடிக்கை குறித்து சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி உயர்மட்ட ஆலோசனை மேற்கொண்டார். அதில் புதிய வகை கொரோனாக்களை விரைந்து கண்டறிய வேண்டியது அவசியம் என்று மோடி அறிவுறுத்தியுள்ளார். மருத்துவமனைகளில் அனைத்து தரப்பினரும் முகக்கவசம் அணிவது அவசியம் என்று கூறிய பிரதமர், கொரோனா பாதிக்கப்பட்ட பகுதிகள் மற்றும் கூட்டம் அதிகம் உள்ள இடங்களில் முதியவர்கள் முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் கொரோனா பரவலை வழக்கமான அடிப்படையில் கண்காணிப்பது அவசியம் என்றும் மோடி குறிப்பிட்டுள்ளார். மருத்துவமனைகளில் போதிய அளவில் மருந்துகளை கையிருப்பில் வைத்திருக்க வேண்டும் என்று பிரதமர் அறிவுறுத்தியுள்ளார். மேலும் போதிய அளவில் படுக்கைகள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் இருப்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய மோடி, சிகிச்சைக்கான ஒத்திகைகளை அடிக்கடி மேற்கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை வழங்கியுள்ளார். தொடர்ந்து ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள இ குமாரலிங்கம் கிராமத்தில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் பங்களிப்புடன் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்கப்பட உள்ளது. 2 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் பி எம் மித்ரா பூங்கா அமைப்பதற்கான தொடக்க விழா சென்னையில் நடைபெற்றது. 1052 ஏக்கர் பரப்பில் அமையும் இந்த பூங்காவிற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் முன்னிலையில் கையெழுத்தானது. விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியாவின் நூல் களஞ்சியமாக தமிழ்நாடு திகழ்கிறது என பெருமிதம் தெரிவித்தார். ஜவுளித்துறை பல்வேறு சாதகமான சூழல் இருப்பதால் தொழில் முதலீட்டாளர்கள் வருவதாக கூறிய முதலமைச்சர், 1 டிரில்லியன் என்ற பொருளாதார நிலையை எட்ட தமிழகத்திற்கு உதவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். நாம் நிர்ணயித்துள்ள இலக்கான 2030-31 ஆண்டுக்குள் தமிழ்நாட்டில் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதார வளர்ச்சியினை எட்டிட அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். நிகழ்ச்சியில் பேசிய மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், உகாதி மற்றும் பல்வேறு விழாக்கள் உள்ள நாளில் ஆன்மீக பூமியான தமிழகத்தில் பி எம் மித்ரா திட்டம் கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். மிக விரைவில் வல்லரசு நாடாக இந்தியா முன்னேறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். Today, India is a bright spot in the world. India is the beacon of development and is the fastest growing large economy in the world. உலக நாடுகளின் பிரச்சினைகளுக்கு தீர்வு கொடுக்கும் நிலைக்கு இந்திய நாட்டை பிரதமர் மோடி உயர்த்தியிருப்பதாகவும் கோயல் கூறினார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாம்பு பிடி வீரர்கள் வடிவேல் கோபால், மாசி சடையன் உள்ளிட்டோருக்கு பத்ம விருதுகளை வழங்கி கௌரவித்தனர். குடியரசு தினத்தையொட்டி தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 பேர் உட்பட மொத்தம் 106 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. டெல்லி ராஷ்டிரபதி பவனில் பத்ம விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் குடியரசு துணைத்தலைவர் ஜெக்தீப் தன்கர், பிரதமர் மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சியில் முதல் பகுதியாக 3 பேருக்கு பத்ம விபூஷன், 4 பேருக்கு பத்மபூஷன் மற்றும் 47 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. அதன்படி செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த பாம்புபிடி வீரர்கள் வடிவேல் கோபால், மாசி சடையனுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பத்மஸ்ரீ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இதேபோன்று பரதநாட்டிய கலைஞர் கல்யாண சுந்தரம், மருத்துவர் கோபால்சாமி வேலுச்சாமி ஆகியோருக்கு பத்மஸ்ரீ விருதுகள் வழங்கப்பட்டன. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஜான் சத்தியன் நியமனத்தை மத்திய அரசு நிறுத்தி வைத்திருப்பதற்கு கொலிஜியம் அதிருப்தி தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு பிப்ரவரி 16 சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக ஜான் சத்தியனை நியமிக்க உச்சநீதிமன்ற கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. ஆனால் மத்திய அரசு அவரை நியமிக்கவில்லை. இதனைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி 17 ஜான் சத்தியனை நீதிபதியாக்க கொலிஜியம் மீண்டும் பரிந்துரைத்தது. இதற்கு மத்திய அரசு இசைவு தரவில்லை. சமூக வலைதளத்தில் பிரதமர் குறித்து கருத்து பதிவிட்டதால் ஜான் சத்தியனின் நியமனம் நிறுத்தி வைக்கப்பட்டதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் சமூக வலைதளத்தில் பதிவிடும் கருத்துக்கள் பணியில் பிரதிபலிக்காது என்பதை கொலிஜியம் சுட்டிக்காட்டியது. இதனிடையே அவருக்கு பின்னால் பரிந்துரை செய்யப்பட்ட விக்டோரியா கௌரி உள்ளிட்டோர் நீதிபதியாக நியமிக்கப்பட்ட பதவியேற்றனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு புதிதாக 4 நீதிபதிகளை நியமிக்க நடைபெற்ற கொலிஜியம் கூட்டத்தில் ஜான் சத்தியன் தொடர்பாக தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அதில் ஏற்கனவே கொலிஜியம் பரிந்துரைத்த ஜான் சத்தியன் நியமனத்தை நிறுத்தி வைத்திருப்பது பெரும் கவலைக்குரியது என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜான் சத்தியனை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்க மீண்டும் கொலிஜியம் வலியுறுத்தியுள்ளது.
கிருஷ்ணகிரி அருகே காதல் திருமணம் செய்த இளைஞரை பெண்ணின் தந்தை வெட்டி கொன்ற விவகாரத்தில் இளைஞரின் உறவினர்கள் பெண்ணின் வீட்டை அடித்து நொறுக்கியதால் பதற்றம் ஏற்பட்டது. கிருஷ்ணகிரி அருகே உள்ள கிட்டம்பட்டியைச் சேர்ந்த டைல்ஸ் ஒட்டும் தொழிலாளியான ஜெகன் சரண்யா என்பவரை காதலித்து திருமணம் செய்தார். இதனால் ஆத்திரமடைந்த பெண் வீட்டார் ஜெகனை பட்டப்பகரில் சாலையில் கொடூரமாக கொலை செய்தனர். இந்த வழக்கில் பெண்ணின் தந்தை சங்கர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். இந்நிலையில் அவதானப்பட்டி கிராமத்தில் உள்ள சங்கரின் வீட்டிற்கு சென்ற ஜெகனின் உறவினர்கள் அவரது வீட்டின் மீது கற்களை வீசி கண்ணாடிகளை நொறுக்கினர். வீட்டிற்குள் நுழைந்து பொருட்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தினர். அந்த கிராமத்தில் பதற்றம் ஏற்பட்டதால் காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். குடும்ப தலைவிகளுக்கு மகளிர் உரிமைத் தொகை பெறுவதற்கான தகுதியை நிர்ணயிக்க நீங்கள் யார் என்று தமிழ்நாடு அரசுக்கு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையை அடுத்த பம்மல் பகுதியில் சிறுபான்மை மக்கள் நலக் கட்சியின் தலைமை அலுவலகத்தை சீமான் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், கடந்த சட்டமன்ற தேர்தலில் 81 இடங்களில் நாம் தமிழர் வேட்பாளர்களால் திமுக வெற்றி பெற்று ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனதாக கூறினார். உங்களை முதலமைச்சராக உட்கார வச்சதுல பெரும் பங்கு என் தங்கச்சி இருக்கு, என் தம்பி இருக்கு. சும்மா பேசிட்டு பிரசாந்த் கிஷோருக்கு கொடுத்த அந்த 400 கோடி எனக்கு கொடுத்துருக்கலாம். தொடர்ந்து பேசிய சீமான், திமுக தேர்தல் வாக்குறுதியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மகளிர் உரிமைத் தொகை என்று கூறிவிட்டு தற்பொழுது தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகள் என்ற வார்த்தையை குறிப்பிடுவது ஏன் என்றார். என் தாயின் தகுதியை தகுதியான தாய்க்கு தகுதியான குடும்ப தலைவின் தேர்வு நீ யாரு? முதல்ல நீ அப்படி சொல்லலையே தேர்தல் அறிவிப்போ வாக்கு கேட்கும்போது தகுதியானவர்களுக்கு நாங்கள் 1000 ரூபா கொடுப்போம் அப்படிலாம் பேசலையே. நீ நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து தான் போட்டியிடுவோம் என்று சீமான் உறுதிபட தெரிவித்தார். பிரதமர் மோடி தன்னால் தான் தமிழில் பேசி வருவதாகவும் அவரை தமிழில் பேச வைத்ததே நான் தான் என்றும் சீமான் பேசினார். G20 மாநாடு தொடர்பான கூட்டம் நடைபெறும் நிலையில் சென்னையில் 4 நாட்களுக்கு ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. G20 மாநாட்டை நடத்துவதற்கு இந்தியா தலைமையேற்றுள்ள நிலையில் அது தொடர்பான பல்வேறு ஆயத்த கூட்டங்கள் இந்தியாவில் நடைபெற்று வருகின்றன. இதன் தொடர்ச்சியாக செகண்ட் ஃப்ரேம்ஒர்க் ஒர்க்கிங் குரூப் மீட்டிங் சென்னையில் நாளையும் நாளை மறுநாளும் நடைபெறுகிறது. சென்னை ITC கிராண்ட் சோலாவில் நடைபெறும் இக்கூட்டத்தில் 15 வெளிநாட்டு பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். அவர்கள் அனைவரும் ரமடா பிளாசா, ஹப்லீஸ், பார்க் ஹயத் ஆகிய இடங்களில் தங்கியுள்ளனர். எனவே வெளிநாட்டு பிரதிநிதிகள் தங்கும் இடங்கள், விழா நடைபெறும் இடம் மற்றும் வெளிநாட்டு பிரதிநிதிகள் பயணிக்கும் வழித்தடங்கள் சிவப்பு மண்டலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக சென்னை காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த பகுதிகளில் நேற்று முதல் 25ஆம் தேதி வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்படுவதாகவும் கூறப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே படுகர் சமுதாய மக்களின் கோயில் திருவிழா ஆட்டம் பாட்டத்துடன் களை கட்டியது. உச்சன காளியம்மன் கோயில் திருவிழா நிறைவு நிகழ்ச்சியாக ஊர்வலம் வந்த அம்மனை கோயிலுக்கு மீண்டும் அழைத்துச் செல்லும் நிகழ்வில் 8 கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்றனர். பக்தர்கள் கோயில் தெப்பக்குளத்தில் நீராடி பாரம்பரிய நடனம் ஆடியவாறு அம்மனை கோயிலுக்குள் கொண்டு சென்று வழிபட்டனர். அப்போது சிறுவர், சிறுமியர், பெண்கள் என ஏராளமானோர் நடனமாடி மகிழ்ந்தனர். வண்ணப்பொடிகளை பூசிக்கொண்டு முகமூடி அணிந்து கொண்டு உற்சாகமாக நடனமாடினர். கோயில் அருகே இருந்த தண்ணீர் தொட்டியில் சிறுவர்கள் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். உலக நீர் நாளையொட்டி காஞ்சிபுரம் மாவட்டத்தில் 13 கிராம மக்கள் கலந்து கொண்ட கிராம சபை கூட்டத்தில் பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து 5வது முறையாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பாதிக்கப்படும் நமது கிராமத்தின் சார்பாக 5வது முறையாக இந்த தீர்மானத்தை கொண்டு வருவது நாம் இங்கு இந்த தீர்மானத்தை கொண்டு வருகிறோம். கடலூர் மாவட்டத்தில் 20க்கும் மேற்பட்ட கிராமங்களில் NLC நிறுவனம் நிலம் கையகப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி பகுதியில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் அடிப்படை வசதி கோரி பெண்கள் ஊராட்சித் தலைவர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர். அடிப்படை வசதிகளை செய்து தர கோரிக்கை வைத்தால் ஊராட்சித் தலைவர் சாமிநாதன் அவமதிப்பதாகவும் குற்றஞ்சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கை வயலை உள்ளடக்கிய முத்துக்காடு ஊராட்சியில் கிராம சபை கூட்டம் அமைதியான முறையில் நடைபெற்றது. தண்ணீர் மற்றும் சுகாதார நெருக்கடியை சிறப்பு கரும்பொருளினை எட்டி கொண்டாட உள்ளது.
உலக தண்ணீர் தினத்தை முன்னிட்டு குடிநீர் பிரச்சினையை போக்க அரசு பள்ளி மாணவர்கள் பாடல் மூலம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே டீ கபளம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக குடிநீர் பிரச்சினை நிலவி வருவதாகவும் இதுகுறித்து சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் பலமுறை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கிராம மக்கள் கூறுகின்றனர். இதற்கு தீர்வு காணும் வகையில் சமூக ஆர்வலர் இளவரசன் எழுதிய பாடலை அரசு பள்ளி மாணவர்கள் பாடியுள்ளனர். தண்ணீர் தேடி அலையிறோம், தகுந்தீர்க்கும் தண்ணிய தானே கேட்கிறோம். ஐயா தகுந்தீர்க்கும் தண்ணிய தானே கேட்கிறோம். அன்புள்ளங்கொண்ட முதல்வருக்கு எளி மக்களின் கடிதம். காலியான குடங்கள் அண்டா குண்டாவை வைத்து இசையமைத்து அரசு பள்ளி மாணவர்களான முத்துச்செல்வம், கேசவர்த்தினி, உருமராஜா ஆகியோர் பாடியது தண்ணீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் விதமாக அமைந்தது. உலக தண்ணீர் தினத்தில் தங்களது கிராமத்தில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சினையை போக்க மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் செய்த முயற்சிக்கு கைமேல் பலன் கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை. பெற்ற குழந்தைகளின் ஆசையை நிறைவேற்றுவதற்காக 5 மணி நேரம் விமான நிலையத்தில் காத்திருந்த ரசிகருடன் நடிகர் ரஜினிகாந்த் இணைந்து புகைப்படம் எடுத்துக்கொண்ட சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் ரஜினிகாந்துடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கனவு அவரது ரசிகர்களுக்கு எப்பொழுதும் உண்டு. அந்த வகையில் ரஜினியின் தீவிர ரசிகரான ஒருவர் சென்னை விமான நிலையத்திற்கு ரஜினி வருவதை அறிந்து தனது 2 பிள்ளைகளுடன் வெகு நேரமாக காத்திருந்தார். அப்போது ஸ்டைலாக காரில் வந்து இறங்கிய ரஜினிகாந்த் விமான நிலையத்திற்கு உள்ளே செல்ல முற்பட்ட போது அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று ரசிகர் கேட்கவே ரஜினிகாந்த் அவர்களுடன் இணைந்து புகைப்படம் எடுத்துக் கொண்டார். மகிழ்ச்சி அடைந்தனர். ஜெயிலர் படத்தின் அடுத்த கட்ட படப்பிடிப்பு கொச்சியில் நடைபெறும் நிலையில் ரஜினிகாந்த் புறப்பட்டு கேரளா சென்றார். கடந்த சில நாட்களாக உயர்ந்து கொண்டிருந்த தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்தது. சென்னையில் 1 கிராம் தங்கத்தின் விலை 100 ரூபாய் குறைந்து 5,470 ரூபாய்க்கு விற்பனையானது. ஒரு சவரன் தங்கம் 800 ரூபாய் குறைந்து 43,760 ரூபாய்க்கு விற்பனையானது. வெள்ளி விலை கிராமுக்கு 70 காசுகள் சரிந்து 74 ரூபாய்க்கும், கட்டி வெள்ளி விலை கிலோவுக்கு 700 ரூபாய் குறைந்து 74,000க்கும் விற்பனையானது. புதன்கிழமை நாள் முடிவில் இந்திய பங்குச்சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 139.91 புள்ளிகள் உயர்ந்து 58,214.59 புள்ளிகளாகவும், தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 44.40 புள்ளிகள் உயர்ந்து 17,151.90 புள்ளிகளாகவும் நிலை பெற்றது. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 20 காசுகள் உயர்ந்து 82.60 ரூபாய்களாக இருந்தது. தொடர்ந்து நம்ம ஊர் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். பாலக்கோடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு கரும்பு ஏற்றி வரும் டிராக்டர்களை தாமதப்படுத்தாமல் அரவை பணிக்கு அனுப்ப வேண்டும் என்று கூறி ஓட்டுநர்கள் சமையல் செய்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். லாரிக்கு அனுமதி வழங்கும் நேரப்படி சமமாக டிராக்டருக்கும் வழங்க வேண்டும் என்றும், வாகனங்களுக்கு டோக்கன் வழங்குவதை ஒழுங்குபடுத்த வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தனி டோக்கன், லாரி தனி டோக்கன், ரெண்டும் வந்து என்ன நடக்குதுன்னா அது 20 மணி நேரத்தில் இறங்குது, நம்மளது வந்து 60 மணி நேரத்தில் இறங்குது. இதுதான் இங்கே இப்போ நடக்கிற பிரச்சனை. நாங்கள் வந்து டெய்லி இறங்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டேங்க. எம்டியும் ஒத்துக்கினாரு. ஆனால் அங்கே வந்து லோக்கலில் வந்து அராஜகம் பண்ணி நேற்று வந்து வண்டியை வந்து குறுக்கு போட்டாங்க. கரூர் மாவட்டம் லாலாபேட்டையில் உள்ள வாய்க்காலில் ஏராளமான மீன்கள் செத்து மிதப்பதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவிரி ஆற்றின் ஓரத்தில் பாயும் தென்கரை வாய்க்காலில் தற்போது தண்ணீர் திறப்பு நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் தேங்கிய நீரில் மீன்கள் செத்து மிதப்பதால் துர்நாற்றம் வீசுகிறது. உடனடியாக செத்து மிதக்கும் மீன்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் சென்றவர் சாலை தடுப்பில் மோதி உயிரிழந்தார். பட்டாபிராமை சேர்ந்த தீனதயாளன் என்ற அவர் அதிவேகமாக சென்றபோது நிலை தடுமாறி பாலத்தில் உள்ள தடுப்பில் மோதி விழுந்ததாக கூறப்படுகிறது. தலைக்கவசம் அணிந்திருந்த போதும் அதை முறையாக அணியாததால் தலையில் அடிபட்டு சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தென்னை கிடுகுகளுக்கு மர்மநபர்கள் தீ வைத்ததில் 3 இருசக்கர வாகனங்கள் எரிந்தன. நண்டுப்பாளையம் பகுதியில் 10க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் தென்னை கிடுகுகள் பின்னும் தொழிலில் ஈடுபட்டு வரும் நிலையில் அப்பகுதியில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கிடுகுகளுக்கு மர்மநபர்கள் தீ வைத்ததாக தெரிகிறது. பற்று எரிந்த தீ அருகே நின்ற 3 இருசக்கர வாகனங்களுக்கு பரவி அவையும் எரிந்தன. இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது.
தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே இருசக்கர வாகனமும் காரும் மோதிக்கொண்ட விபத்தில் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் உயிரிழந்தார். மலையான்குளத்தைச் சேர்ந்த கணபதி என்ற அவர் இருசக்கர வாகனத்தில் பாட்டத்தூர் அருகே சென்றபோது அவ்வழியே வந்த கார் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் பற்றி தகவல் அறிந்த போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.